மதிப்பிற்குரிய யா ரஜினிகாந்த் அவர்களுடைய முடிவை நான் வந்து வரவேற்கிறேன். அதை என்னுடைய சுட்டி செய்தியில் கூட பதிவு செஞ்சிருந்தேன். அவரும் அவர் குடும்பத்தாரும் கருதுவது போல அவருடைய உடல்நலன், அவருடைய நிம்மதி அமைதி அது ரொம்ப முதன்மையானது. அதை விரும்பியே நான் பலமுறை அவரிடத்தில் இந்த கருத்துக்களை அவருக்கு வேண்டாம் என்று நான் பதிவு செஞ்சிருந்தேன். கடந்த காலங்களில் அவர் மேலே பெரும் மதிப்பு வச்சிருந்த ஒரு ரசிகன் நான். அப்போ அரசியல் ரீதியாக வரும்போது அவர் மேலே நான் கடுமையான விமர்சனங்களை, கடும் சொற்களை பயன்படுத்தியிருக்கலாம், பேசியிருந்திருக்கலாம். அது அவரையோ அவர் குடும்பத்தினரையோ அவருடைய ரசிகர்களையோ காயப்படுத்தியிருந்தால் அதுக்காக நான் பெரிதும் வருந்துறேன். இனி எப்போதும் எங்களுடைய பெரும் புகழ்ச்சிக்குரியவர், மரியாதைக்குரிய ஐயா ரஜினிகாந்த் அவர்கள், அவர் ஆகப்பெறும் திரை ஆளுமை அதில் யாருக்கும் மாற்று கருத்து இருக்க முடியாது. ஆசிய கண்டம் முழுமைக்கும் அவர் புகழ் வெளிச்சம் பரவி கிடக்கிறது. தமிழ் மக்கள் பெரிதும் அவரை கொண்டாடுகிறார்கள். நாம் தமிழர் பிள்ளைகளும் இனி அவரை கொண்டாடுவோம். அது அரசியல் அவசியம் இல்லை, அவருக்கு அவசியம் இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன். அது அவர் அது எடுத்த முடிவை நான் வரவேற்கிறேன், பாராட்டுறேன். இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. நம்ம எடுத்ததுனால அவர் முடிவு எடுத்துட்டாருன்னு சொல்ல முடியாது. ஆனால் எப்படி பார்த்தாலும் அந்த முடிவு வரவேற்கத்தக்கு, அது அவசியம் இல்லை நான் சொல்கிறது. ஏன்னா எங்களை பொறுத்த வரைக்கும் தலைமை அப்படிங்கிறது ஆகப்பெரும் ஈகங்களில் இருந்து பிறக்கிறது. அது உங்களுக்கு தெரியும், நாங்கள் ஏற்றுக்கொண்ட தலைவர் அப்படி. எங்களுக்கு தலைவன் என்பவன் தண்ணீரில் தன்னையே கரைத்து கொண்டு சுவையை கூட்டுகிற உப்பாக இருக்கணுங்கிறான். தன்னையே எரித்து கொண்டு உலகத்திற்கு வெளிச்சத்தை பாய்ச்சுகிற மெழுகுவர்த்தி போல இருக்கணுங்கிறான். அப்போ அந்த மாதிரி ஈகங்கள் இருக்கும்போது தான் அது சரியாக வரும். சும்மா வந்தவுடனே புகழ் வெளிச்சம் திரை வெளிச்சம் மட்டுமே போதுமானது அப்படின்னு வர்றதை வந்து தான் நாங்கள் எதிர்க்கிறமே ஒழிய மற்றபடி வேற ஒன்றும் இல்லை. வரட்டும், சேவை செய்யட்டும், வரட்டும் சேவை செய்யட்டும். நான் ஏற்கனவே சொன்னது போல் நானே படைக்கிறதெல்லாம் பார்க்குறீங்க நீங்கள். அவரை நினைக்கும் போது அவர் மராட்டியர், ஆனால் நான் மகிழ்வோடு பாராட்டுறேன். சல்மான்கான் அவர் சேவையை நீங்கள் கவனிப்பீங்கன்னு நினைக்கிறேன், அதை நான் பாராட்டுறேன் பார்த்தீங்களா. அது மாதிரி வாங்க சேவை செய்யுங்க, யாரும் வேணாம்னு சொல்லலை. மக்கள் உங்களை தேர்வு செய்கிறாங்க அப்படின்னா அதை யாரும் மறுக்க போகிறது இல்லை. வந்தவுடனே நாங்கள் வந்து தேர்தலில் வந்து கட்சி ஆரம்பித்து ஆட்சியை பிடிச்சிருவோம் அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப ஒரு இன அவமானமாக கருதுறதுனால தான் நம்ம கோபம் வருது, அதனால தான் நம்ம பேச வேண்டியது வருது. யார் செஞ்சாலும் அது பொறுப்பற்ற செயல். மிக கவனமாக ஊரடங்கு நாடடங்கு கொண்டு வராங்க, ஏன்னா மேலும் பரவுது. பிரான்ஸ் மாதிரி நாட்டில் கூடுதலாக போய் கொண்டிருக்குது. அது லண்டன்ல எல்லாம் என்னுடைய நெருக்கமான உறவினர்களே ரொம்ப பாதிப்புக்காளாக இருக்கிறாங்க. அப்போ அதில் நம்ம எச்சரிக்கையாக இருக்கணும். சென்னையில் கூட கொஞ்சம் பரவாயில்ல, நான் வெளியூர்களுக்கு போகும்போது பார்க்குறேன் அப்படி ஒன்று இருக்கிறதாவே யாருமே உணர்றதில்லை, சும்மா சுற்றுறாங்க. நம்ம திட்ட வேண்டியது இருக்கு, என்ன இப்படி பொறுப்பற்று இருக்கிறீங்க அப்படின்னா. சில பேர் என்கிட்ட வாழ்கிறாங்க சும்மா புரளியை கிளப்பி விடுறாங்கன்னா கொரோனான்னா ஒன்றும் கிடையாதுன்னான்றான். எங்கள் மாமாவே நான் இழந்திருக்கேன், இன்னும் சாகல் மீதுன்னு எங்கள் மாமாவையே அது சும்மா பைத்துக்கரத்தனமாக எதாவது பேசிட்டு இருக்கிறது. இது ஒரு கொடிய நோய் தொற்று, அதிலிருந்து நம்ம தான் விழிப்புணர்வோடு எச்சரிக்கையாக இருந்துக்கணும். அப்படியா பரவாயில்ல, என் பேச்சு அவ்வளோ ஒரு பெரிய மதிப்புமிக்க கலைஞர், பெரிய உயர்ந்த நடிகர் கேட்குறாருன்னா அதுக்கு நீங்கள் அவரை பாராட்ட தானே வேணும். என் பேச்சையும் கேட்குறாரு அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க, நீங்கள் சொல்லி தான் தெரியும். நான் அப்படி நினைக்கல தங்கச்சி, நான் அப்படி நினைக்கல. அவர் எப்படி பார்த்தாலும் எனக்கு தெரிஞ்சவரே தங்கைகள் அவருடைய பிள்ளைகள் ரெண்டு பேரும் வந்து வேண்டாம்ப்பா உங்கள் உடல்நலம் தான் முக்கியம்னு சொன்னதாக தான் எனக்கு சொல்கிறேன். அதை நம்ம அதை தான் நான் நம்ம வந்து அவரை என்ன சொல்கிறோம்,
அவர் நான் ஒன்று உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள், இளம் வயதிலேயே அமைதி நிம்மதி அதை தேடி போனவர் அவர். அவர் நல்ல இளம் வயதிலேயே இமயமலை போவார், ஓய்வு எடுப்பார், அமைதியை விரும்புவார். அவர் தியானம் இதெல்லாம் மெடிடேஷன்லாம் செய்யக்கூடிய ஆள். இப்போ அவருக்கு இன்னும் கூடுதலாக அமைதியும் நிம்மதியும் தேவைப்படுது. அரசியலில் நான் உங்களுக்கு சொல்கிறேங்க இருங்க, உள்கட்சி பிரச்சனைன்னு ஒன்று இருக்கும் பாருங்க, அதையே சமாளிக்க முடியாது. பதவிக்கு அடிச்சுக்கிடுவான், அவன் சண்டை போடுவான், எனக்கு அந்த பொறுப்பு தரல, நான் ரொம்ப நாளாக இருக்கேன், நான் போஸ்ட் ஓட்டினேன், நான் அதை பண்ணேன் இதை பண்ணேன்பா. என்னை மாதிரி ஒரு காட்டானாலேயே சமாளிக்க முடியல அவர். அவரால் இதை சத்தியமாக தாங்க முடியாது. அதுக்காக தான் நான் சொல்கிறேன், நீங்கள் வேண்டாம், உங்களுக்கு வேண்டாம், உங்களுக்கு வேண்டாம்னு சொல்லிட்டு இருந்தது. வரிஞ்சு கச்சையை கட்டி இறக்கி விட்டுருவாங்க, இறக்கி விட்டுட்டு எல்லாரும் திட்டுவான். அவர் புகழ்ச்சியின் உச்சத்தை பார்த்தவர் அவர். இகழ்ச்சியை அவர் பார்க்கவே கிடையாது. அரசியலில் இறங்கிட்டா அதை தவிர வேறு எதுவும் இருக்காது, எல்லா பயிலும் திட்டுவான். அதை அவரால் தாங்க முடியாது. அதுக்காக தான் நான் வந்து அவரை அன்பாக வேண்டிக்கிட்டேன், நீங்கள் உங்களுக்கு வேணாம் எதுக்கு இது போய் நீங்கள் வர நிம்மதியாக நடிச்சிங்களா, இனிமே அவர் இப்போ அரசியலில் வந்து புகழ் பெறுவதற்கு ஒன்றும் இல்லை. அவர் அதிகப்படியாகனு புகழ் பெளிச்சத்தை பெற்றுட்டார், அதுவே அவருக்கு போதுமானதுன்னு தான் நம்ம அக்கறையோடு சொல்கிறோம், வேண்டாம் வேண்டாம் அப்படின்னு. வேற அவர் ரசிகர் அதெல்லாம் கிடையாது, அதுன்னு ரசிகர்லாம் என் ஆளுதெல்லாம் அண்டே. அவரே சொல்லுவா, அண்ணே நான் உன் ஆளுதானே, உனக்கு தானே ஓட்டு போடுவேன், தலைவரை திட்டாதானே, டே போடா அப்படின்னு சொல்லி. எல்லாம் ஏன் நம்ம பிள்ளைங்க தானே, சொந்தக்காரன் தானே, வெளிநாட்டிலேருந்து யாரும் இல்லை இல்லை, எல்லாம் என் உறவினர்கள் தானே. நடிகர்களை எதுக்குறதா என் கட்சியின் கொள்கை, எதையாவது கேட்டு கேட்டு